அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/3/2021 செவ்வாய்க்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். பலருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்னிடம் பலர் இந்த சந்தேகத்தை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவர்கள் குழந்தைகளுக்காகவும் கேட்டிருக்கிறார்கள். இது அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்களோ அதற்கு நேர் எதிராக இருந்த காரணத்தால் துணுக்குற்று ஸ்தம்பித்து இந்த கேள்வியை கேட்டவர்கள் பலர். இதே கேள்வி கேட்கின்ற அன்பர்கள் பலருக்கும் இருக்கலாம், இருக்கும். அதற்குண்டான பதில் விளக்கம் கேளுங்கள். 2 உடையவன் 9 இருந்தால், பலர் என்னிடம் கேட்ட கேள்வியை சொல்கிறேன். சார், நானும் ஜோதிட புத்தகம்னா படிப்பேன், உங்கள் நிகழ்ச்சியும் பார்க்குறேன். 2 9 உடையவர்கள் எந்த வகையிலோ சம்பந்தப்பட்டால் அறிவுடன் கூடிய பணக்காரன் என்ற வகையில்தானே எல்லா ஜோதிட நூல்களும் சொல்லுகின்றன. ஆனால் எனக்கு பாருங்கள், இப்படி இருக்கிறது. என்னதான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதற்கு உண்டான வருமானம் இல்லை என்றும், சார் என் மகன் நல்ல அறிவுள்ளவன், ஆனால் செலெக்ஷன் ஆகவில்லை, இவனை விட அறிவில் குறைந்தவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், ஆனால் இவன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும், ஒரு சிலர் சார் இவன் பாடம் எடுத்தான், என் மகன் பாடம் எடுத்தான், இவனிடம் கற்றவன் தேர்ந்தான், இவன் தேரவில்லை பரீட்சையில், இவ்வாறெல்லாம் குறைபட்டு கொண்டார்கள். இதே குறை உங்களில் பலருக்கும் இருக்கும். அதற்குண்டான பதில்தான் இது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சூத்திரம் இருக்கிறது, ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தை உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவது இடம் என்று பார். இதுதான் சூத்திரம். 2 9 லக்னத்துக்கு சரி 9, இந்த பாவத்துக்கு 2 ஒரு பாவத்துக்கு பலனை எப்படி காண வேண்டும், அந்த பாவ அதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது இடம் என்று பார்க்க வேண்டும். சாஸ்திரம் சொல்லுகிறது 2 9 இடம், 8 இடம். அன்னாருக்கு அறிவு உண்டு, கல்வியில் ஞானம் உண்டு, அங்கீகாரம் இல்லை, இருக்காது. எப்படி இருக்கும்? 8 இடம் மறைவுறும், இவருடைய திறமை அப்பொழுது தெரியாது, அல்லது தெரிகின்ற சூழ்நிலையை கிரகங்கள் அந்த நேரத்தில் அமைக்காது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவத்தின் பலனை அறிய வேண்டும் என்று சொன்னால் லக்னத்துக்கு எத்தனையாவது இடம் என்பது அவரிடம் இருக்கும் ஆற்றலை சொல்லும். அந்த இடத்திலிருந்து எத்தனையாவது இடம் என்று பார்ப்பது அந்த துறையில் அவருக்கு இருக்கும் அதிர்ஷ்டத்தை சொல்லும். ஆற்றல் வேறு, அதிர்ஷ்டம் வேறு. நல்ல அறிவாளியாக இருப்பார் ஒருவர், ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுவார். ஒழுங்காக கணக்கு எழுத தெரியாது, கையெழுத்து மட்டும் போட தெரியும். அவர் கோடி கோடியாக பார்ப்பார். இவையெல்லாம் இந்த கணக்கில் வருவதுதான். 2 உடையவன் கல்வி ஸ்தானாதிபதி, பணஸ்தானாதிபதி, தனத்துக்கு அவன்தான், பணத்துக்கு அவன்தான்,
வாக்குக்கும் அவன்தான், கல்விக்கும் அவன்தான். அவன் 9 இடத்தில் அமர்ந்தால் லக்னத்துக்கு 9 மேன்மையான இடம், எனவே அறிவினை பெற்றிருப்பான். 2 அதிபதி இருந்த காரணத்தால். ஆனால் அந்த 2 இடத்துக்கு, 2 இடம் என்பது என்ன? இந்த இடத்தில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? கல்விக்கு, பணத்துக்கு என்று வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுக்கு தானே பார்க்கிறோம். லக்னம், எண்ணம், செயல், அறிவு, கௌரவம், அந்த இடத்திற்கு சரி. 2 இடம் என்று சொல்லப்பட்ட அந்த கல்விக்கும் பணத்துக்கும் அதிபதி, அது எப்படி என்று சொன்னால், அந்த இடத்திலிருந்து பார்த்தால் 8 இடம் மறைவுற்றது. மறைவுற்றால் போதிய பலனை தராது. எனவே இப்படி பார்க்க வேண்டும், இப்படித்தான் பார்க்க வேண்டும். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் முயன்று பெற்றதை பறிகொடுக்கும் நாளாக காட்டுகிறது. காலையிலிருந்து மாலை வரை படாத கஷ்டப்பட்டு காசு பெற்று, உழைப்புக்கு கூலியாக காசு பெற்று வீட்டிற்கு வருவதற்கு முன் அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே பறிகொடுத்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதே போன்ற நிலைதான் இன்று உங்களுக்கு நடக்கும் என்று காட்டுகிறது கவனம். ரிஷபராசி அன்பர்களே, திட்டம் போட்டு அதை செவ்வனே பயன்படுத்தி நீங்கள் நினைத்த பணத்தை, வருவாயை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியூட்டும் நாள். நாளைய தினம் அல்லது நாளைய வருடம் இந்த இடத்துக்கு இவர்தான் என்று உங்களை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு மகிழ்ச்சியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது. கடகராசி அன்பர்களே, நாளைய லாபத்தை குறிக்கோளாக வைத்து இன்றைய தினம் நீங்கள் நகர்த்தும் காய்கள் உங்களுக்கு வெற்றியை தருகிறது. உங்கள் எதிர்ப்பாளர்களை சிதற அடிக்கிறது. போட்டிக்கு ஆளின்றி இன்று நீங்கள் நிற்கிறீர்கள். அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதை செய்தாலும், எதை தொட்டாலும் அது வெற்றி. வெற்றி பெறக்கூடிய காரியங்களை மட்டுமே இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள், அல்லது நீங்கள் செய்வதெல்லாம் இன்று வெற்றியாக முடியும். கன்னி ராசி அன்பர்களே, திடமான மனம் கொண்ட உங்களையே இன்று ஒரு சிலர் குழப்பி விடுவார்கள். நீங்கள் சென்று கொண்டிருந்த பாதையில் திடீரென்று குறுக்கிட்டு இப்படி போனால் இப்படி ஆகும் என்று தவறான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை பயமுறுத்துவார்கள். நீங்களும் குழம்புவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மாற்று வழியை வெற்றிகரமாக நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள். வழக்கமாக செல்லும் சாலை பழுதுபட்டுவிட்டால்
மாற்று சாலையில் உங்களது இலக்கை அடைய முயல்வீர்கள், செல்வீர்கள். அதேபோல் இன்றைய தினம் ஒரு சாலை முடக்கப்பட்டு விட்டது, ஒரு வழி அடைக்கப்பட்டு விட்டது, மாற்று வழியில் கண்டுபிடித்து அதன் வழி சென்று உங்கள் இலக்கை அடைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்லது இன்று நடக்கும். அந்த நல்லது சொந்தங்களால் அல்ல, நண்பர்களால் அல்ல, அந்நியர்களால் நடக்கும். அந்நியர்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஒரு நல்ல புகழ் உங்களுக்கு ஏற்படும். அது நீங்கள் சம்பந்தப்பட்டதோ அல்லது உங்கள் உறவுகள் சம்பந்தப்பட்டதோ. தேவையில்லா ஒரு விரோதம் இன்று உங்களால் உறவாக, நல் உறவாக மாறும். பகையாளி நண்பனாவான். இதுவரை எதிர்ப்பாக இருந்தவன் ஆதரவாக மாறுவான். இந்த ஒரு நல்ல செயல் உங்களால், உங்களுக்காகவோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்காகவோ உங்களால் ஏற்படுத்தப்படும். மகர ராசி அன்பர்களே, பல நேரங்களில் என்னதான் சோதனை வந்தாலும் அதை வெற்றிகரமாக தாண்டியவர்தான் நீங்கள். ஆனால் இன்று ஏற்பட்ட திடீர் பிரச்சனையால் எதை செய்ய வேண்டும் அதை செய்யாமல் விட்டு விடுகின்ற காரணத்தால் ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் திடீரென ஏற்பட்ட ஒரு சோதனையான அந்த நேரத்தில் செய்வதறியாது திகைத்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் ஒரு வேலையை செய்கிறது. கவனம். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் அங்கீகரிக்கப்படும் நாள் இந்த நாள். ஒரு உயர்வான இடத்துக்கு தகுதியானவர் யார் என்ற ஆய்வில் பலர் போட்டியில் இருக்க, அந்த போட்டியில் நீங்களும் இருக்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. மீனராசி அன்பர்களே, விரும்பியதை பெறுகின்ற நாள் இந்த நாள். நீங்கள் விரும்பிய ஒன்றை கடும் முயற்சி செய்து நல்லபடியாக பெற்றுக்கொள்ளும் நாள். உங்கள் முயற்சி இன்று வீண் போகாது, வெற்றியை கொடுக்கும்.